Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ரவுண்ட் neck-க்கு பைப்பிங் அதாவது thread பைப்பிங் எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க thread பைப்பிங் போடுறதுக்கு இந்த மாதிரி கிராஸா கிளாத்தை கட் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா ஒரு 1 இன்ச் வர மாதிரி கிராஸா கிளாத்தை கட் பண்ணிட்டு thread-ஐ வந்து அந்த 1 இன்ச் கிளாத் வெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த 1 இன்ச் கிளாத்ல உள்ள வச்சிட்டு இந்த மாதிரி ஓரமா தச்சிக்கங்க. தக்கிறதுக்கு எப்பவுமே நண்டுகால் வந்து 1 சைடு நண்டுகால் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா டபுள் சைடு இருந்தீனா உங்களுக்கு thread வந்து thread மேல தையல் விழுந்துரும். So one side use பண்ணி இந்த மாதிரி கரெக்ட்டா தச்சிக்கங்க. தக்கும்போது அந்த thread இருக்கு பாத்தீங்களா அந்த thread மேல தையல் ஏறாம பாத்துக்கணும். அதே மாதிரி thread க்கு கொஞ்சம் தள்ளி கூட தையல் வந்துக்கலாம். thread மேல தையல் ஏறிர கூடாது. So அந்த மாதிரி கரெக்ட்டா பார்த்து தச்சிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தச்சாச்சு. இத தச்சதுக்கு அப்புறம் கரெக்ட்டா அந்த thread மட்டும் தனியா விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படினா அத நீங்க எக்ஸ்ட்ரா உள்ளத கட் பண்ணி எடுத்துருங்க ஏனா இதுல 1/2 இன்ச் கரெக்ட்டா இருந்ததா நம்ம neck வந்து அடிச்சு திருப்பிறதுக்கு அந்த 1/2 இன்ச்ல தான் நம்ம கிளாத் வந்து விட்டுறோம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல 1/2 இன்ச்க்கு வர்ற மாதிரி நம்ம கிளாத் விட்டுறோம் சோ இப்போ இத ப்лауஸோட லைனிங் கிளாத்ல நம்ம பதிக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரவுண்ட் neckல எப்படி பைப்பிங் வைக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் So, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க pan neck-ல பைப்பிங் போடுங்க அப்படினு நான் கூடி சீக்கிரமே pan neck-ல பைப்பிங் எப்படி போடுறது அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம neck வெட்டியாச்சு இந்த neck க்கு மேலயே நம்ம இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து தைக்க போறோம் இதல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்க வந்து லைனிங் கிளாத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அட்டாச் பண்ணனும் ஏனா அதல தான் நம்ம neck வெட்டி இருப்போம் சோ இந்த மாதிரி 1/2 இன்ச்க்கு கரெக்ட்டா அந்த கிளாத்தை வச்சிட்டு இந்த மாதிரி தச்சிக்கங்க தைக்கும் போது எப்பவுமே பைப்பிங் கிளாத்தை வந்து கொஞ்சமா இழுத்துக்கங்க அப்படி நீங்க இழுக்கல அப்படினா நீங்க neck தச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு neck கொஞ்சம் பெருசா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால பைப்பிங் கிளாத் எப்பவுமே லைட்டா இழுத்து இந்த மாதிரி தச்சிக்கங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் தைக்கும்போது அந்த சுருக்கு சுருக்கா கொஞ்சம் விழுந்திருக்கும் கரெக்ட்டா அந்த இது 1/2 இன்ச் வர மாதிரி நீங்க தச்சிக்கங்க. ஏனா 1/2 இன்ச்க்கு மேல நீங்க விட்டுட்டீங்க அப்படினா அப்பவும் neck உங்களுக்கு பெருசாயிரும். கரெக்ட்டா 1/2 இன்ச் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அடுத்து நம்ம オリジナル பீஸ் கட் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த オリジナル பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கனா நான் கொஞ்சம் இழுத்து தச்சிருக்கேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கழுத்து சுருக்கு சுருக்கா வந்திருக்குது. சோ இப்போ நம்ம オリジナル கிளாத்ல இந்த இத அப்படி போட்டு அடிச்சு திருப்பிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தையல் போட்டோம் பாத்தீங்களா அந்த தையலுக்கு மேலயே வர்ற மாதிரி இன்னொரு தையல் ஒன்னு போட்டுக்கங்க கரெக்ட்டா அந்த thread-ஐ மட்டும் விட்டுட்டு அதுக்கு ஓரத்துல தையல் விழணும் thread-ஐயும் சேர்த்து நீங்க தச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு பைப்பிங் ஒரு மாதிரி போயிடும் அதாவது பைப்பிங் வந்து தெரியாத லெவலுக்கு போயிடும் அதனால கரெக்ட்டா அந்த thread-ஐ மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து தையல் வர்ற மாதிரி போட்டுக்கங்க The tanning வர்ற இடத்துல கொஞ்சம் பார்த்து பொறுமையா அடிச்சிடுங்க ஏனா tanning வர்ற இடத்துல உங்களுக்கு thread வந்து உள்ள வரும் சோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாவே தச்சிட்டீங்கனா உங்களுக்கு பைப்பிங் நீட்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம neck தச்சாச்சு தச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துறலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரவுண்ட் வருது பாத்தீங்களா அந்த இடத்துல மட்டும் அந்த தையல் வரைக்கும் கரெக்ட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா தான் உங்களுக்கு கழுத்து திரும்பும் அப்படி இல்ல அப்படினா அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வந்தாப்ல வரும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை திருப்பிக்கங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி விரலை வச்சி நீவி விட்டுக்கங்க இந்த மாதிரி நீவி விடுறதுனால உங்களுக்கு கரெக்ட்டா அந்த பைப்பிங் மட்டும் தனியா தெரியும் சோ அதனால இந்த மாதிரி நீவி விட்டுட்டு எடுத்து விட்டுக்கங்க இதுக்கு மேல நீங்க தையல் போடணும் அப்படினா போட்டுக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் லுக் கிடைக்கும்
இப்போ நீங்கள் ரெடிமேடில் ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உள்ள பைப்பிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பைப்பிங் வேணுன்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடு லுக்கில் கரெக்டாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழேயும் இந்த மாதிரி பைப்பிங் போட போகிறோம். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம அறுக்காத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அறுக்காத்துக்கு மேலே இந்த த்ரெட்டு வந்து வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஓரத்தில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதில் தைக்கும் போதும் லைட்டாக இழுத்து வச்சு தைச்சிக்கோங்க. அதாவது பைப்பிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பிங் கிளாத்தை கொஞ்சமாக இழுத்து வச்சு தைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட் வந்து லூஸாகவும் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து கிராஷ் கிளாத் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த லூஸ் வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பைப்பிங் எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு மட்டும் துணி அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் தச்சிக்கோங்க. தச்சுட்டு இப்போ மேல் தையல் போட்டுடலாம். இதுலேயும் அதே மாதிரி அந்த நூலை மட்டும் கரெக்டாக நம்ம விட்டுட்டு அதுக்கு அடுத்தது கரெக்டாக தையல் வர்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் மட்டும்தான் வெளியே தெரியும். இப்போ நம்ம இதை தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தச்சுக்கோங்க. எப்போவுமே ஒன் சைட் நண்டுக்கால் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைப்பிங்க்கு ஒன் சைட் நண்டுக்கால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். ரெண்டு சைடு உள்ள நண்டுக்கால் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நூலில் வந்து தையல் அதிகமாக ஏறும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ உள்ளே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாமே தச்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் கிளாத் அமுங்கிறதுக்கு. நீங்கள் கடைசியாக அயன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அயன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து தூக்கிட்டு இருந்தாப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே தச்சுட்டு சைடு எக்ஸ்ட்ரா வர்ற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ பைப்பிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பைப்பிங் தச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.